இருக்கும் இடத்தை நோக்கிய கடல் நீர் மட்டுமே பின்வாங்கிச் செல்கிறது. சில இடங்களில் மிக மெதுவாக பின்வாங்கும் நேரத்தில் கடலிலேயே பஜனை கச்சேரி களை கட்டுகிறது. கடலுக்குள் தேங்கி இருக்கும் நீரில் அமர்ந்தபடியே பிரார்த்திக்கிறார்கள். கைகளை தட்டியபடியே வட இந்தியாவுக்கே உரித்தான பாணியிலான பஜனை ரசனைக்குரியது. போலியார் நிஷ்கலங் மகாதேவ் இந்துக்கள் மட்டுமே வழிபடக்கூடிய தெய்வம் அல்ல. மற்ற மத கடவுளை வணங்குகிறவர்களும் கூட சிவபெருமானின் அதிசயத்தை போற்றுகின்றனர். பஜனை கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு அருகே கடல் அலைகளில் நனைந்தபடியே சிவபெருமானை இஸ்லாமிய பெரியவர் வணங்கும் காட்சி வியப்பில் ஆழ்த்துகிறது. நான் பாவ்நகர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். ஒரு மாசத்துக்கு 10-15 முறை இங்க வருவேன். எனக்கு என்னமோ இந்த கடல்ல நடுவுல நின்னுட்டு போனா ரொம்ப நிம்மதியா ஏதோ கூடுதலான பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற நோயாளிங்க கிட்ட கூட நான் இதை சொல்லுவேன். டாக்டரை நம்பினாலும் கோலியாக் மகாதேவ் கடல் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். பலரும் வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க நோய்களும் கூட தீர்ந்திருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, கோலியாக்கு எத்தனை முறை நீங்க வந்தாலும் அழுக்காது, மனசு பாரமெல்லாம் இறங்கி போகும். இதை அனுபவிச்சு பார்க்கணும். அறிவியலின் பேராற்றலான மருத்துவத்தை நம்பும் நோயாளிகளும் கூட கோலியாக் நிஷ்கலங் மகாதேவின் அதிசயத்தை பரப்புவது இவருக்கு பெருமை. கடல் நீர் உள்வாங்க தொடங்கிய நேரம் பிற்பகல் 1 மணி. 2 மணி நேரமாக உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் போற்றுதலுக்குரிய சிவலிங்கங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அலையடிக்கும் இடத்தில் இருந்தபடியே ஆண்டவனை பிரார்த்தித்துவிட்டு சிலர் திரும்புகின்றனர். அலை அடித்தாலும் நீரில் மூழ்கி தத்தளித்தபடியே சிவலிங்கங்கள் இருக்கும் இடம் நோக்கி பயணிக்கின்றனர் பலர். இது ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு டாய்லெட் கிளீனர். அப்ளை பண்ணி 20 நிமிஷம் ஊற வைக்கணும்ன்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்ளை பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்க, ஃப்ளஷ் பண்ணுங்க. வாவ், ஒரே நிமிஷத்துல சுத்தமான டாய்லெட். மை இன்ஸ்டன்ட் டாய்லெட் கிளீனர். அப்ளை பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்க, ஃப்ளஷ் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்துல சுத்தமான டாய்லெட் பாருங்க. 2 500 ml மை இன்ஸ்டன்ட் டாய்லெட் கிளீனர் வாங்கினால் ஒரு ப்ரூம் ஃப்ரீ. 1 நிமிஷத்துக்கு நான் மாறிட்டேன். நீங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் நிஜம். கோலியா கடற்கரையின் மாலை பொழுது தொடங்கும் நேரம். காலையில் சீரிய அலைகள் வெகுவாக பின்வாங்கி போய்விட்டது. சிவலிங்கங்கள் இருக்கும் இடத்தை நோக்கி பெருவெளி நீர்ப்பாதை அமைந்தாற்போல் காட்சி தருகிறது. தூணும் கம்பும் இருந்த இடம் சிறு திட்டு போல் காட்சி தருகிறது. சிறு புள்ளிகளாய் மனிதர்களின் நடமாட்டம். திட்டை நெருங்கி செல்ல செல்ல கடல் நீர் வெகு விரைவாக திட்டை சுற்றி விலகிச் செல்கிறது. கரையிலிருந்து சிறு தூணாய் தெரிந்தது பிரமிக்க வைக்கிறது. மூழ்கும் நிலையில் இருந்த தூணா இது என ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது. இத்தனை அடி உயர தூணை மூழ்கடிக்க காத்திருந்த அத்துணை அடி ஆழ கடல் நீரும் சில மணி நேரங்களில் அப்படியே பின்னோக்கி சென்று விட்டது. பெருந்தூணும் நெடிய கொடிமரமும் பிரம்மாண்ட கோவில் ஒன்றின் எச்சமாக காட்சியளிக்கின்றன. பாண்டவர்களுக்காக சிவன் காட்சியளித்த 5 லிங்கங்கள் இவை. சதுர வடிவிலான பரப்பில் 4 லிங்கங்களும் பிரதான லிங்கம் தனியானதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு லிங்கத்தின் முன்பாக சிறு சிறு நந்திகள். நடுக்கடல் சிதைவுண்ட ஆலயத்தில் மிரட்டுகிற திரிசூலம், இதுதான் பாண்டவர்களின் பாவங்களை தீர்த்த நிஷ்கலங் மகாதேவ் ஆலயம். ஹோம் அவதேத் கோயில் வாடி பிராமன் சசிகாந்த் ரமணிக்கலால் வியாசன் மரபத்னி. நாங்க பாவ்நகர்ல இருந்து வர்றோம்.
இங்க நீங்க பார்க்கிற லிங்கங்கள் வந்து சுயம்புவா வந்தது. அதாவது பாண்டவர்கள் தவம் செஞ்சப்ப லிங்க வடிவுல சிவபெருமான் காட்சி தந்த இடம் அது. எங்களுக்கு எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்துருவோம். இங்க கடலுக்குள்ள வந்து கோயில்ல சாமி கும்பிடுறது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? தண்ணி திரும்ப இங்க வர்றதுக்குள்ள திரும்பிடுவோம், ஒன்னும் பிரச்சனை வராது. இந்த கோயில்ல விசேஷம்னா திருவிழா காலத்துல கொடியேற்றதுதான். திருவிழா காலத்துல அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், நடுக்கடல்ல தான் இருந்தாலும் மகாதேவ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. எங்களுக்கு பயம் எல்லாம் இல்ல. கடல் கோயிலுக்கு வந்துட்டு போனா நிச்சயமா எங்களுக்கு மோட்சத்துல இடம் இருக்கு. ஆலயத்தை சுற்றிலும் பெரும் கடல் நீர் பரப்பு. காலையில் அலைகள் சீரிய இடத்தில் நடமாடும் மனிதர்கள் சிறு புள்ளிகளாக தெரிகின்றன. திட்டிலிருந்து சிறிது தொலைவில் சீறு மலைகள் நிச்சயமாக இப்போது திரும்பாது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. தரிசனத்துக்காக கடல் நீரை விலக்கி வைத்திருக்கும் இறைவன் எல்லோரும் திரும்பிய பிறகுதான் நீரை கரை சேர்ப்பார் என்பது காலப்பழமையாக நீடிக்கும் சிந்தனை. குழந்தைகளும் முதியவர்களும் சிறு அச்சமின்றி கடலில் நடந்து இறைவனை தரிசிக்க வருகின்றனர். தயிரும் பாலும் சிவபெருமானுக்காக படைக்கப்படுகின்றன. உரிக்காத தேங்காய் உடைக்காத தேங்காய்கள் தான் காணிக்கை. தேங்காய் துண்டுதான் பிரசாதம். இது பாண்டவங்க கட்டின கோயில்ங்கிறது எங்க நம்பிக்கை. எங்க மகாராஜாவோட கொடியை ஏத்தி தான் கோயில் திருவிழா தொடங்கும். இங்க கொடி ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா இந்த கடல் முழுக்க யாத்திரிகள் நிறைஞ்சிருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும். என்னதான் கடலில் அடிச்சாலும் கொடிக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடியை இறக்கிட்டு புதுசா ஏத்துவோம். அதையெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கும். நடுக்கடல் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் தீர்த்த குளமாக போற்றுவது பாண்டவர் குளத்தை. பாண்டவர் குளத்து நீரில் கால் நனைத்து தலையில் தெளித்த பிறகு பாண்டவருக்கு அருளப்பட்ட லிங்கங்களை வழிபடுகின்றனர். இது பாண்டவர்கள் கட்டின குளம். அவங்க இங்க தங்கினப்ப இதுல குளிச்சுட்டு தான் பூஜை செய்வாங்க. 3 அடி ஆழம் இருக்கும். இப்ப இங்க வர்ற யாத்ரீகர்கள் முதல்ல பாண்டவர் குளத்துல காலை கழுவிட்டு அப்புறமா 5 சிவலிங்கங்களையும் வழிபடுவாங்க. இதுல கழுவினாலோ குளிச்சாலோ பாவம் போகும். இப்ப கொஞ்சமா கூட்டம் இருக்கு. திருவிழா காலத்துல இந்த கடலுக்குள்ள டிராக்டர்ல இருந்து எல்லா வண்டிகளும் வரும். அது ஆண்டவனோட செயல். மற்ற கடலை விட இந்த கடலோட மணல்வாகு அப்படி. எப்படிப்பட்ட வண்டி வந்தாலும் தாங்கக்கூடிய மண் இந்த கடல் மண். இதுக்கெல்லாம் மகாதேவ் தான் காரணம். மாலை நேரம் அந்தி சாய தொடங்கினாலும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். குஜராத்தில் இரவு தொடங்கும் நேரம் 7 மணிக்கு மேல்தான் என்பதால் மணி 6 கடந்ததும் வந்து கொண்டிருக்கின்றனர். பூசாரி முதல் பக்தர்கள் வரை அனைவருமே 7 மணிக்கு கரை திரும்ப இறைவனின் அதிசயமோ இயற்கையின் இயல்போ அலைகளும் மெல்ல கரை திரும்ப தொடங்கும். இரவு 10 மணி முதல் கடலாக பிற்பகல் முதல் மாலை வரை நடுக்கடல் ஆலயத்துக்கான ஒரே வழி பாதையாக ஒவ்வொரு நாளும் விரிந்து சுருங்கி உள்வாங்கி திரும்புகிறது குஜராத்தின் பாவ்நகர் கோலியா கடல். கடல் உள்வாங்கல் நிகழ்வு இயற்கையானது. ஆனால் ஆலயம் இருக்கும் இடம் நோக்கி மட்டுமே உள்வாங்கி திரும்புவதால் கோலியா நிஷ்கலங் மகாதேவ் ஆலயமான நடுக்கடல் கோவிலை ஆன்மீக அதிசயமாக போற்றுகிறது குஜராத். நேயர்களே, குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டம் கோலியாக் நடுக்கடலின் அதிசயத்தை பாத்தீங்களா? சின்ன குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் அலை திரும்பி வந்தா என்ன ஆகுங்கிற கவலையெல்லாம் இல்லாம நடுக்கடல் யாத்திரை போறாங்க. 3 ஆள் உயரத்துக்கு பிரம்மாண்ட தூணையே மறைக்கிற அளவுக்கான கடல் நீர் சில மணி நேரம் பின்வாங்கி காத்திருப்பதை இறைவனின் செயலாக போற்றுகிறார்கள். கடல் உள்வாங்குவது கூட சுவாமி தரிசனத்துக்காகத்தான் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னமும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கால பழமையான ஆலயம் ஒன்றின் எச்சமாக இருந்தாலும் இன்னமும் நம்மளுடைய தெய்வம் மூழ்கி போகலங்கிற நம்பிக்கை ஆழ கிடக்கிறது குஜராத்தில். நன்றி, வணக்கம்.